சன் மியூசிக் பிரசன்ஸ் அட்டி டாக்ஸ் இது நம்ம டாக்ஸ் வித் யூ இஸ் ரூக்ஷான். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஷோவில் அன்பிர்கினியால் படத்துடைய டீம் இருக்காங்க. ஸோ ஆக்டர், டிரெக்டர், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி பல முகங்கள் சொல்லிட்டு போகலாம். அருண் பாண்டியன் சார், ஆக்ட்ரஸ் கீர்த்தி பாண்டியன், அதே மாதிரி டைரக்டர் கோகுல் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ எவ்ரிவன். வணக்கம். ஸோ வித் யோர் பெர்மிஷன், உங்கள் ரெண்டு பேருடைய பெர்மிஷனில் சார்கிட்ட ஒரே ஒரு விஷயம் வந்தோம் நான் கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போது சார், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் படத்துக்கு நடிக்க வந்திருக்கீங்க. திரும்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அருண் பாண்டியன் சார் வந்து மறுபடியும் ஸ்க்ரீனில் வர்றாரு அப்படின்னா வந்து ஒரு பயங்கர ஒரு மீட்டியான ஒரு விஷயமாக தான் இருந்தால் அவர் வந்து உள்ளே வருவார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இந்த படத்துக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கான அந்த ரீசன் எப்படி சார் இருக்குது? திரும்ப ஃபிலிம்ஸில் நீங்கள் வர்றது உங்களுக்கு ஆக்சுவலி அப்படி இல்லைனா ஒரு பெரிய விசேஷம் இல்லை. பட் ரொம்ப நாளாக படத்தில் ஏன் நடிக்கலைன்னா கரெக்டான கேரக்டர் இல்லை. நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு அவங்க பேர் சொல்லிவிட்டு அது சரியாக இருக்காது சொன்னாங்க. ஒரு கேரக்டர் சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணணும்னு நிறைய ப்ரோசஸ் வந்துச்சு. நான் என் பிஸ்னஸில் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் அப்படியே இருந்ததுனால பண்ணலை. இந்த ஸ்கிரிப்ட், ஒரு மலையாளத்தில் வந்த படம், இது என்னை அப்படியே இழுத்துச்சு. ஸோ அதை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினச்சா அந்த பொண்ணை லான்ச் பண்ணி பெரிய ஹீரோயின் ஆக்கணும் அப்படி இல்லை. அந்த கதைக்கு இவ கரெக்டாக சூட்டாக இருப்பான். அண்டு ஷீ ஹாஸ் ட்ரிமெண்டஸ் டேலண்ட்டு, அவர் ட்ரிமெண்டஸ் டேலண்டட் ஒரு டைரக்டர். இப்படி ஒரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி பண்ணலாம். அதுக்காக அருண் பாண்டியன் கம்பேக் அதெல்லாம் ஒரு கதையே இல்லை. நமக்கு பிடிச்சிருக்கு, வந்திருக்கோம், எல்லாத்துக்கும் பிடிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு ஆணித்தனமாக இருக்குது. சூப்பர் சார். சார் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதாவது ட்ரிமெண்டஸ் டேலண்ட் வந்து கூகுள் கிட்ட இருக்குது, அதனால் அவர் உள்ளே வந்தது உங்களை எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அப்படின்னு. உங்களுடைய படங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் ரௌத்ரம், அது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். அப்புறம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, அது ஒரு காமெடி ஃபிலிம். காஷ்மோரா பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர். இப்போ அன்பிர்கினியல் பார்த்தீங்கன்னா இதுவுமே கம்ப்ளீட்டாக ஒரு வேறொரு ஜானரில் தான் இருக்கிற ஒரு ஃபிலிம். எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் ஷிஃப்ட் ஆகுறீங்க, எல்லாத்துக்குள்ளேயும் ஃபிட்டிங் ஆகுறீங்க? ஒரே மாதிரி படம் பண்ண வேணாம் தான், ஒரு சிம்பிள் பாயிண்ட் தான். அண்டு எனக்கும் ஜேர்னல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிடிக்கும். ஏன்னா வேறு வேறு தான் பண்ணணும். ஃபஸ்ட் நமக்கு போர் அடிக்கக்கூடாது இல்லை நம்ம பண்ணுறது, அதனால தான் வேறு வேறு ட்ரை பண்ணுறது. அண்ட் ரீமேக்லாம் வந்து ஐடியாவே கிடையாது எனக்கு, அந்த லீக்லே கிடையாது. அண்டு திடீர்னு இந்த படம் கொடுத்து ஒரு பாருங்கள் அப்படின்னாரு. நான் அந்த படம் பார்க்கும்போது தட் மூவிஸ் அந்த படம் பார்க்கும்போது அந்த படம் இழுத்துடுச்சு. இந்த படம் பண்ணணும் அப்படின்னு தோணிடுச்சு எனக்கு. அவர் ஆக்சுவலாக டைலாக் சஜஷனுக்காக தான் சொன்னார். பட் எனக்கு படம் பார்த்தோன்னே ஐ டிசைடட் ஐ ஷுட் டூ திஸ் மூவி அப்படின்னு. நான் அந்த மாதிரி கண்டென்ட் தான் நான் தேடிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது. அண்டு படம் எடுக்கும்போது த மூவி இஸ் வெரி சேலஞ்சிங், இட்ஸ் நாட் ஈஸி டு எக்ஸிக்யூட். ஸோ அவரும் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. கீர்த்தி, இப்போ அடுத்து உங்களுக்கு தான் அந்த கேள்வி, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் நிறைய எதிர்பார்த்தீங்களோ? ஓகே, ரைட், ஓகே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக ஆரம்பித்த நீங்கள், அதுக்கப்புறம் வெப்சீரிஸ், இப்போ ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராவல் இருக்குது. உங்கள்கிட்ட லாஸ்ட் டைம் நான் பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னதான் அப்பா வந்து ஒரு பெரிய நேமாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு லைட்டில் நான் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன், நான் ஒரு ஓனாக வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. தேங்க்ஃபுல்லி கிரேட்ஃபுல்லி அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ், இப்போ அப்பா கூட நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிற போது ஹவு டு யூ ஃபீல்? டெஃபினட்டாக ஸோ நான் அன்றைக்கி சொன்னது வந்து டு ஸ்டார்ட் டு கிக் ஸ்டார்ட் மை கெரியர் ஆன் ஸ்க்ரீன் தும்ப எனக்கு வந்தது. அதுக்கு பிறகு நான் டைம் எடுத்து இந்த படத்தை பார்த்து சஜஸ்ட் பண்ணேன் அப்பா கிட்ட, இது எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பட்சத்தில் அப்பா டிசைட் பண்ணிட்டு அடுத்த நாளே ரைட்ஸ் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு நம்மளே பண்ணிடலாமே அப்படின் தான் ஆரம்பிச்சிது. ஸோ ரொம்ப டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கேப் கொடுத்தேன் இன்ஃபேக்ட் தும்பாவுக்கு பிறகு, ஏன்னா நான் டைம் எடுத்துக்கிட்டேன், எந்த அவசரமும் இல்லை நம்மளுக்குன்னு டைம் எடுத்துக்கிட்டேன். டக்குன்னு இதை பார்த்த அடுத்த நாள்லேருந்து ஒரு வாரத்தில் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகி சரி ஷூட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி தான் ஆமாம் நடந்தது. அது போக அப்பா கூட நடிக்க போகிறாருன்றது வந்து ஒரு ஒரு சரியலான ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு எனக்கு அது அப்பா சொன்னப்போ கோகுலும் ஃபீல் பண்ணார், நான் ஃபாதர் கேரக்டர் பண்ணுறோன்னு எனக்கு ஆப்வியஸாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு போக ஒரு சரியலான ஒரு விஷயம், ஏன்னா ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இது அப்பா. அது அப்படியே அந்த எக்ஸைட்மெண்ட்டோட ஆரம்பித்து ஷூட்டு முடிச்சிட்டோம். அதோட அதோட ஷூட்டே முடிஞ்சிச்சு. ஸோ ஆன் ஸ்க்ரீனில் சார் இந்த விஷயங்களை பேசும்போது, இப்போ ரெண்டு பேருமே வந்து ஃபாதர் அண்ட் டாட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், செட்டில் எப்படி இருப்பீங்க? இப்போ ஒர்க்கை வந்து ஒர்க் மாதிரி அப்ரோச் பண்ணுற ஒரு
மாடலில் நீங்கள் இருந்தீங்களா இல்லைனா வந்து அங்கேயுமே வந்து ஒரு ஃபாதர் டாட்டருக்குண்டான வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஷேர் பண்ணலாம். அது ரொம்ப கிளியராக இருக்கும். சரி, இப்போ நான் படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், எடிட் பண்ணியிருக்கேன், கதை எழுதியிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே கோகுல்கிட்ட போகும்போது அதெல்லாம் தூர தூக்கி வச்சிடணும். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் இருக்கணும். இந்த டபுள் ரோல் ட்ரிபிள் ரோல் பண்ணுறவங்க எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். சி, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர்கிட்ட வந்து பொறுப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம அமைதியாக இருக்கிறது தானே புத்திசாலித்தனம். அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு பண்ணணும் அப்படின்னா அது முதலே பேசிக்கணும். அங்கே போய் அந்த இதெல்லாம் அங்கே அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சிடும். அது அப்படி தான் செஞ்சேன். அண்ட் ஐ லவ் இட். ஏன்னா ஃப்ரீக்குவன்சி ஒரே மாதிரி இருக்குது. வேறு வேறு அவர் நார்த்துனா ஈஸ்ட்டு அப்படி மாற்றி இருந்துச்சுன்னா சவுத்துன்னா பிரச்சனையாக இருக்கும். ரெண்டு பேரும் நார்த் ஃபேசிங் தான் வச்சுருக்கோம், ரெண்டு பேரும் ஈஸ்ட்டில் சூரியனை பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுட்டு அந்த ஒரிஜினல் படத்தோடைய வேறு ஃப்ளேவரில் அந்த படம் பார்க்கணும். ஏன்னா அங்கங்கே கரெக்டான டச்சிங் பாயிண்ட் கொடுத்துருக்காரு. தென் லிங்க்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அதாவது பிக்குலரான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜானர் ஒவ்வொரு கதைகளுக்கும் மாறுற மாதிரி நீங்கள் வந்து டெக்னீஷியன்ஸையும் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு எல்லா படத்துலையும். இதுலேயுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆர்டிஸ்ட்டும் சரி டெக்னீஷியன்ஸ் இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்காங்க எவ்ரி ஃபிலிமுக்கு. இதுவுமே வந்து நீங்கள் கான்ஷியஸாக பண்ணுற ஒரு விஷயமா? மோஸ்ட்லி. ஏன்னா இப்போ வேறு ஜேனர் போகும்போது அதுக்கான சினிமாட்டோகிராஃபர் வேணும் இல்லையா? அண்ட் மோரோவர் இது இதற்கு தான் சட்டி பாலகுமாராக்கு அப்புறம் மகேஷ் முத்துசாமி என் கூட சேர்ந்து பண்ணுற படம். ஸோ ஒரே டீம் தான், வேறு 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 டைமில் யூஸ் பண்ணுவேன். அண்ட் மியூசிக் வந்து ஜாவேத் ஏன் செலக்ட் பண்ணேன்னா வந்து என்னோடய லிரிக் ரைட்டர் ரொம்ப நாளாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டேன். அது லலிதனை தான் என்னோடய எல்லா படத்துக்கும் அவர் மட்டும் மாறவே இல்லை. லலிதனது எல்லா படத்துக்கும் அவர் தான் லிரிக் ரைட்டர். அவர் சொல்லிட்டே இப்போ ஜாவேதை வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா பெரிய மியூசிஷியன்ங்க, நல்லா ஒர்க் பண்ணுவார் சொல்லுவார். பட் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, ஏன் ஒய் நாட் ஜாவேத் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சித்தார்த் இஸ் வெரி க்ளோஸ், பட் ஸ்டில் ஜாவேதுக்கு போகலாமே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஜாவேதுக்கு வந்து ஒரு லிரிக் கொடுத்தேன். நான் லிரிக் கொடுத்து அதை டியூன் போட சொன்னேன். எனக்கு ரொம்ப கேட்சியாக ஒரு லிரிக் இருந்தது அந்த கதைக்கு யூஸ்ஃபுல்லாக. அதை கொடுத்து டியூன் போட சொல்லும் போது ரொம்ப நல்லா கொடுத்தேன். அந்த ஃபஸ்ட்டு சாங் இப்போ வந்திருக்கு ஆனக்கட்டி சாங், அது அதுதான் ஃபஸ்ட்டு போட்ட டியூன். அதுலேயும் இம்ப்ரெஸ்டு. ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது அந்த டியூன். ஏன்னா லிரிக் டியூன் போடுறதுலாம் சாதாரணமாக பண்ண முடியாது. வெறும் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து மியூசிக் டைரக்டர் ஆனால் போட முடியாது. அது அது மியூசிஷியனாக இருந்தால் தான் அந்த அந்த டியூன் போட முடியும். ஸோ அது ரியலி சீசம் அப்போ வந்து அவர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு தெரிஞ்சுது. அண்டு அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரீ ரெக்கார்டிங் வந்து ஜாவேத் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஏன்னா படம் வந்து அப்படி ஒரு டெம்போவில் கொண்டு போனார் அவர். எனக்கே ஃபஸ்ட் டைம் என்னுடைய படங்கள்லேயே வந்து பெஸ்ட் ரீ ரெக்கார்டிங் சொல்லுவேன் இந்த படம். ஏன்னா வந்து எல்லா ஷார்ட்டுமே மீனிங்ஃபுல்லாச்சு ஆஃப்டர் ஜாவேதோட ரீ ரெக்கார்டிங் வந்த பிறகு. நம்ம எடுத்த ஷார்ட்டில் நமக்கே ஓகே குட் நான் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மலையாளம் ஃபிலிம் அதோடைய தமிழ் ரீமேக் அப்படிங்கிற போது அஃப்கோர்ஸ் வந்து அந்த ஆனாபென்னுடைய கேரக்டர் வந்து அங்கே ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தாலும் ஒரு கம்பேரிசன் இருக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கும் சரி, சார் ப்ளே பண்ணுற அந்த லால் சருடைய கேரக்டர், இது ரெண்டுக்குமே எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த அதை ரிப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, இல்லை ஓகே இதெல்லாம் நமக்கு வேணாம் அதை தூக்கி போட்டு நம்ம ஒரு வேர்ஷன் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்களா? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. கம்பேரிசன் எப்போவுமே பண்ணதாக செய்வாங்க மக்கள். பட் நாங்கள் எடுக்கும்போது அந்த கம்பேரிசனோட எடுத்தால் அது அது ஒர்க் அவுட் ஆகாதுன்ற ஒரு டீமாகவே வி ஃபெல்ட் இட். ஸோ ஆனாபென் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஹை பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டாங்க. பட் அது ஹெலன், அந்த கேரக்டர் ஹெலன். இது அன்பிற்கினியாள் அண்ட் சிவம் அப்பாவோட கேரக்டர். ஸோ இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி, இவங்களோட எனர்ஜி எப்படி, இதெல்லாம் வந்து டைரக்டர் சொல்லி அந்த ஃபஸ்ட் ஹாஃப் எஸ்பெஷலி இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதெல்லாம் நிறைய வந்து கோகுல் சரோட சாயல் பார்க்கலாம் நீங்கள் அதில். ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படின்னு வந்து இது வந்து அன்பிற்கினியாள் சிவமாக தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ காப்பி கேட்டால் பண்ணலை. ஓகே. ஸோ பேசிக் என்னென்னா, கதையை கேட்ட மாதிரி எங்களுக்கு என்ன தோன்றிச்சோ வித் டைரக்டர் கன்சர்ன் அதை அப்படியே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வேறு உயிரோட்டம் இருக்கும், வேறு ஒரு லைஃப் இருக்கும், வேறு ஒரு எமோஷன் இருக்கும். ஸ்கிரிப்டு மட்டும் அங்கே அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணி அழகுபடுத்தியிருக்கோம். கதையில் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் சீனில் இவங்க அப்பாவும் பொண்ணும் பேசாமல் இருப்பாங்க. ஒரு ஒரு ப்ராப்ளத்தாலும் பேசாமல் இருக்காங்க கதையில். எனக்கு என்னென்னா, ஒரு நாள் பேசாமல் இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னு தோணுச்சு.
அப்பா பொண்ணு வள வள வளன்னு பேசிட்டே இருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பேசவே இல்லை பொண்ணு அப்பாவுனா அது நமக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அது வேணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனால் நான் அதை டாக்கட்டிவாக மாற்றினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செட்டிலாக போயிருப்பாங்க, டோட்டலாகவே செட்டிலாக போயிருப்பாங்க. நான் வந்து அதை மட்டும் மாற்றினேன். ஸோ ட்ரெயிலரில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஷாட் இருந்தது, அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹெலன் படத்துலேயும் அந்த ஐஸ் பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்ச மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அடைச்சிருவாங்க. நீங்களுமே அந்த இந்த ட்ரெயிலரில் உங்க கண் மூடுற மாதிரி ஒரு ஷாட் வந்து சூப்பராக அது வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களை எத்தனை வாட்டி போட்டு ஐஸ் பெட்டியில் போட்டு அடைச்சாங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீசர்லேயே நீங்கள் இருந்தீங்க. வாட்டியா? 8 to 9 days இருந்தேன். 8 to 9 days. ஓகே, டே நைட் ஷூட். லாஸ்ட் டே வந்து ஆல்மோஸ்ட் 38 hours. அதிகபட்சம் வெளிப்படையா காமிக்கிறது இல்லன்னு நினைக்கிறேன். அது பொண்ணுங்கனாலே அப்படித்தான். அதனால் நமக்கு பையன் இல்லைன்னு வருத்தம் சுத்தமாக கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் என்ன மாதிரி இருந்தானா, வர்ஸ்ட் ஃபுல்லுவா. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? கரெக்டாக இல்லையா? எப்படி சார் நான் சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? குடும்பத்தில் நான் சொல்ல வர்றேன். ஓ, ஒரு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தான் ஒரு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து தெரியுது. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம்ல. அது ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுனாலே அது ஒரு தனி 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 ஒரு சுகம்தான். அவங்க வீட்டில் மூணு அன்பிருக்கிணியல் அன்பிருக்கிணியலா? மூணு இல்லை, அஞ்சு அஞ்சு. நம்ம பொண்டாட்டி, அவங்கள விட்டீங்களே பேத்தி. பட் எல்லாத்தோட தொல்லை அவங்க தான். சீனியர் அன்பிருக்கிணியல், ஜூனியர் அன்பிருக்கிணியல் எல்லாம் வந்தாச்சு. இல்லை சார், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் ஒரே ஒரு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட, ஒரு ஃபேன் பாயாக கேட்குறேன். சிவன் படத்தில் நீங்கள் ரோபோவாக ஒரு விஷன் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அந்த டைம்லேயே அது ரொம்ப ஹைட். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். அந்த படம் எப்படி சார் பாசிபிளாக இருந்தது? அந்த தான் ஃபஸ்ட்டு ரோபோ. அதில் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. இப்போ டெக்னாலஜி இருக்குது. அப்போ என்னென்னா, அந்த படத்தில் ஒரு சீனு கண்ணில் லைட் இருக்கும். கண்ணில் லைட்டு வைக்கிறதுனா சிஜியில் பண்ண முடியாது, சான்ஸே இல்லை, சிஜியில் பண்ண முடியாது. ஸோ கண்ணுக்கு மேலே ஒரு கேப்பை போட்டாங்க, உள்ள கேப் போட்டுட்டு இங்கே வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. எதில்? லைட்டுக்கு பேட்ரி பின்னால் வச்சு வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு, வயர் கனெக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு ஓடிடுவான். ஓடும்போது லைட்டு எரியும். அது ஷார்ட் ஆகிப்போச்சு. ஏன்னா தண்ணியை ஊற்றுனாங்க, ஷார்ட் ஆகிப்போச்சு. ஷாக்கு கண்ணில் அடிக்குது, பிடுங்கி தூர போட்ட இடையே கண்ணை போட்டு காலி பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க டைரக்டர்ஸ் எல்லாம். அது செல்வம் டைரக்டர்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அசுரன் பார்த்தீங்கன்னா சேர்லே இருப்பேன். 24 நாள் சேர் போட்டுகிட்டு இருப்பேன். என் கூட ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அதில் 4 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. ஏன்னா ஃப்ளம் வெளியே வந்துச்சு, எல்லாத்துக்கும் அப்படி க்ரீனிஷ் ஆகிடுச்சு, ஃபீவர் வந்துச்சு. ஸோ அது மாதிரி இருக்கும். இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது இப்போ அந்த மாதிரி அந்த டைமில் இருந்துச்சுன்னா நான் தான் ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன் எல்லாம் சார் தான். ஸோ ஃபைனலாக ஆன் த ஹோல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு. தேங்க்யூ. தரோலி என்ஜாய்டு. அதுவும் இந்த டைம்லேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமில் எவ்வளோ விஷயங்கள் உங்களால் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே சொன்னீங்க. ஐம் ஷுர் படமும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எங்களுடைய நம்பிக்கை. ஆல் தி வெரி பெஸ்ட் சார். சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணணும் சார், அதான் சார் எங்களுடைய ஆசை. நீங்கள் இந்த படத்தை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பாக பண்ணுறேன் சார். நான் எல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து 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 கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. யா சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. Thank you.